சர்வமங்கலமாங்கல்யே ஜுவே சுார்த்ததாதகே சரண்ே திரம்பஹே கௌரிநாராயணி நமோஸ்துதேவேல் வேல்முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோ கரா புது நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபுரம் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷையர் ஒவ்வொரு நாளும் அற்புதமான சில விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திருச்செந்தூர் யாத்திரை நிறைய பேர் புக் பண்ணியிருக்கீங்க அன்னதானத்துக்காக அந்த அங்கே வரும்போது பார்த்திங்கன்னா அன்னாதானம் நம்ம வந்து ஃபுல்லாக ஃப்ரீயாக நம்ம வந்து பண்ணுறோம் அதுக்கு கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்க அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அங்கே சுவாமி தரிசனம் அபிஷேகம் ஒருத்தங்க பண்ணுறாங்க இந்த வாட்டி அதே மாதிரி ஹோமங்கள் நிறையா நம்ம வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் கலந்துக்கலாம் எங்கூட சேர்ந்து அந்த ஹோமங்களில் கலந்துக்கிறது சத் சங்கத்தில் கலந்துக்கிறது அங்கே அருகில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா தாராளமாக வந்து பார்க்கலாம் ஆக இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் பௌர்ணமி அன்னைக்கு சண்டி பாராயணம் குபேர பூஜை அந்த குபேர பூஜைக்கு பார்த்துட்டிங்கன்னா கார்த்திகேயன் சேலத்துலேருந்து அவங்க ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சென்னையிலேருந்து ஆறுமுகம் அவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணிக்காங்க கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்லேருந்து செந்தில் அவங்களும் அதே சமயத்தில் ரம்யா அவங்களும் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க இந்த குபேர பூஜைக்கு அந்த குபேர கயிறு நிறைய பேர் அர்ச்சனை பண்ணி வாங்கிட்டுருக்கு அதுவும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான பாராயணம் இந்த பக்கம் பார்த்துட்டேன்னா சண்டி பாராயணம் எழுநூறு ஸ்லோகங்கள் இந்த பக்கம் பார்த்துட்டேன்னா குபேர ஜபம் இப்போ எவ்வளோ சக்தி இருக்கும் அப்படின்னு நீங்களே பார்த்துக்கோங்களேன் சரி இந்த மாதத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் இந்த குரு பயிற்சி ஆயிருக்கு இந்த குரு பயிற்சி நிறையா பேர்த்தோட மாற்றங்கள் நிறையா பேர்த்தோடைய ராசி நட்சத்திரங்களுக்கு மாற்றங்கள் நம்ம நிறையா நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாச்சு சார் நீங்கள் நேரலையில் வந்தேல் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது சார் நீங்கள் இந்த மாதிரி வாரத்துக்கு ஒருக்கா வந்துட்டேன்னா எங்களுக்கு சௌரியமாக இருக்குன்னு கேட்டவாளுக்கு வர வெள்ளிக்கிழமை உங்களுக்கு நேரிலை நிகழ்ச்சி இருக்குது அன்றைய ராசி பலன்களும் உண்டான சந்தேக நிவர்த்தி பண்ணுறதாகவும் நம்ம வந்து வர வெள்ளிக்கிழமை வந்து நேரலை நிகழ்ச்சியாக நம்ம வந்து பண்ண போகிறோம் சரி ஆன்மீக டிப்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் சார் எங்கள் வீட்டில் இருந்து திருஷ்டி இல்லாமல் இருக்கணும் நான் என்ன சார் பண்ணுறது நிறையா பேர் கேட்குறது சாதாரண எலுமிச்சம்பல் எடுத்துக்கோங்க மேலே வந்து குங்குமம் தடவி டெய்லி காட்டால் சாயந்தரம் வாசலில் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்கள் கொடுக்கும் யானைக்கன் படம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி கொடுக்கக்கூடியது யானைக்கன் படம் பைரவர் படம் வைக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கோம் சார் எனக்கு திருஷ்டி இருக்கப்படாது என்ன பண்ணுறது பிளாக் ஒபிசிடென் அந்த பிரேஸ்லெட் நம்ம இதே நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தோம் கையில் போடக்கூடிய பிரேஸ்லெட் அதை போட்டுக்கிறது ரொம்ப நல்ல பலன் நிறையா பேருக்கு பிரம்மாண்டமான மாற்றங்கள் இருந்திருக்கு நம்ம ஆன்லைன் ஸ்டோர்ஸு அதே மாதிரி பார்த்துட்டேன்னா நேரடியாக நிறையா பேர் வந்து வாங்கிக்கிறாங்க சென்னையில் வந்து பார்த்துட்டேன்னா டேரெக்டாக விசிட் பண்ணி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அவங்க வந்து தாராளமாக வாங்கிக்கலாம் அதை பற்றி தெரியணும்னா செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கும் தொடர்பு கொள்ளலாம் ஆக நீங்கள் எலுமிச்சம்பழத்தில் குங்குமம் தடவை வாசலில் வைக்கிறது ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் ஆக இன்றைய அஸ்ட்ராலஜி டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் திருஷ்டி போகிறதுக்குண்டான அற்புதமான வழிமுறைகளை பற்றி சொன்னேன் சரி இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்ரீபெலு வருஷம் கார்த்திகை மாதம் ஒன்னாம் திருநாள் புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி இன்றைய திதி திரையோதசி காலை பதினோரு மணி இருபத்தொன்பது நிமிடம் வரை பின்பு சதுர்தசி சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரம் ஹஸ்தம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை ராகு காலம் இதயம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைக்கி கார்த்திகை ஒன்றாதி இந்த மாதத்துடைய முதல் நாளாக இருக்குது நிறைய பேர் ஐயப்ப சுவாமிக்கு மாலை அணிஞ்சு நம்ம பார்த்துருப்போம் அதில் பற்றிய சிறப்பு விஷயங்கள் பற்றி ஆன்மீகத்தவளில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக இந்த மாதம் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் ரொம்ப சுபீட்சமான மாதமாகவும் எல்லா நினைக்கிற காரியங்கள் ஐயப்ப சுவாமியினுடைய பூர்ணமான அனுகிரகத்தில் நல்லபடியான வெற்றிகள் கூடி வரணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சு இன்றைக்கி நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவர்களுக்கு புதுயுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கணும் பன்னிரெண்டு ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலங்களை இதோ பார்க்க போகிறோம் மேஷராஜ் என்பர்களே நிறையா விஷயங்கள் யதார்த்தமாக சாந்தமாக இருந்திருந்து நிறையா காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இந்த தினம் உண்டு எடுத்த விஷயங்களை சரிவர நம்ம ஜெயிக்கணும் வாழ்க்கையில் முன்னேறணும் நல்ல மாற்றங்கள் கொண்டு வரணுங்கிற எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ளே இருந்துகிட்டு நிச்சயமாக சக்ஸஸ் பண்ணுறதுக்குண்டானதாக இருந்துகிட்டு சில நேரங்கள் நம்ம இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாதுன்னு நினச்ச காரியங்கள் அது மற்றவங்களுக்கு எதிர்மறையாக படக்கூடியதாக இருந்துகிட்டு நிறையா நல்ல விஷயங்கள் நல்ல நிகழ்ச்சிகள் கலந்து பேர் உங்களை நினச்சி நீங்களே பெருமைப்பட்டு பேர் பரவாயில்ல நமக்கு பேர் புகழ் அந்தஸ்து மதிப்பு நிறையா இருந்துகிட்டு இன்னும் பொருளாதாரத்தை சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் தோணும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு ரிஷபராசு என்பவர்களை சுகமான நாள் நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான வாய்ப்புகள் இருக்குது விடாத உழைப்பு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் வேலை வாய்ப்புலேருந்து தொழில் தொழிலிருந்து தொழிலை உண்டான சிந்தனைகள்லாம் இன்றைக்கி மனசில் நிறைய தோணக்கூடியதாக இருக்கும் பெரியவங்களை பார்த்தா பெரியவர்கள் மாறும் குழந்தையை பார்த்தா அப்படியே குழந்தை மாதிரியும் மாறிடுவேள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி தான் அப்பப்போ நம்ம மைண்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் போய் இருக்கப்படாது நம்ம மாறிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள தோணி இருக்கும் ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு மிதுனராசி என்பர்களை நிறைய உழைப்பு உழைப்பு கேட்ட ஊதியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் விடாமய்ச்சி ஒரு பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக பல காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான தினம் சில நேரம் மன சங்கடங்கள் அப்பப்போ இருக்கும் இதை செய்யலாமா அதை செய்யலாமாங்கிற ஒரு சங்கடங்கள் இருக்கும் நம்ம இவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம் ஒன்றும் சேர்த்து வைக்கலேயேங்கிற கவலைகள் இருக்கும் வீடு இடம்பொருள் வாகனங்கள் இது போன்ற விஷயங்களில் இனிமே நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கோடி வரக்கூடியதாக இருக்கும் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் பண்ணுற பிரயாணத்தெல்லாம் பிளான் பண்ணுவீங்க பிஸ்னஸில் இன்னும் சக்ஸஸ் ஆகணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் இந்த குரு பயிற்சி கூட உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதே மாதிரி ஒரு எண்ணங்கள் மனசில் தோணி புதிய புதிய ஐடியாஸ் உங்களுக்கு கை கொடுக்காது சில நேரங்கள் யதார்த்த விரயங்கள் இருக்கும் ஆகா இப்படி விரையமாயிட்டே இருக்க என்ன பண்ணுறது நம்ம நினைச்சே பார்க்கலே இவ்வளோ வரையங்கள் ஆயிட்ருக்கேன் அப்பப்போ தோணுவின் கிட்ட அதை பற்றி எடுத்தும் சொல்லுவீங்க அதேமாதிரி டைப்பிஸ்ட்டு அதே போன்று கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறைகளில் இருந்துருக்கிறவங்க அனுகூலியம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிலம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தேவன் அவகிரக வழிபாடு வெற்றியான வழிபாடு இன்றைய தினம் கரகராசு என்பவர்களே சில காரியங்கள் பார்த்துட்டால் அப்படின்னு சொன்னால் நம்ம சக்ஸஸ் ஆகும்போது ரொம்ப சந்தோஷப்படுவேன் சில காரியங்கள் தோல்வியாகும்போது ஐயோ இப்படி ஆயிடுத்து இப்படி ஆயிடுத்துன்னு வருத்தப்படுவேன் அந்த மாதிரி இன்றைக்கி வெற்றி தோல்வி ரெண்டுமே சகஜமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் தொழிலை பற்றிய சிந்தனைகள் இருக்கும் நமக்கு பணம் காசெல்லாம் கொடுக்க வேண்டாம் பேர் மதிப்பு இருந்தால் போதும் மரியாதை இருந்தால் போதுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் ஒரு இடத்துல உங்களை போய் காக்க வச்சால் உங்களால் இருக்கவே முடியாது அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பத்து நிமிஷம் லேட் ஆகும் சார்ன்னு சொன்னால் நீங்கள் பொறுத்துப்பில் ஆனால் இந்த லேட்டாகும் சொல்லி திருப்பி காக்க வச்சால் அதில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் டென்ஷனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பணம் கொடுத்து வேலை வாய்ப்பு பணம் கொடுத்து இடம் விட்டு இடம் பிரயாணம் இதை எப்போவுமே தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது சில நேரங்கள் யாராவது கிண்டல் கேலி பேசினா நான் ஜெயித்து காமிக்கணும் வைராக்கியம் இருக்கும் அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய லெசன் சொல்லலாம் நிச்சயமாக ஜெய்ப்பேல் நல்ல மாற்றங்கள் உண்டு கடகராசி என்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு சிம்மராசி என்பர்களே நிறையா விஷயங்கள் ஒன்று கொடுத்தா பத்தாக பெருகும் பத்து நூறாக பெருகும் நூறு ஆயிரமாக பெருகும்னு சொல்லுவாள் அந்த மாதிரி நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் சில சின்ன சின்ன பிரச்சனைகள்னு சொல்லுவா இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக நினைக்க வேண்டாம் யதார்த்தமாக விட்டுருங்கோ எல்லாத்துக்கும் நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் பதில் சொல்லிட்டு நம்ம பூரா நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் அதனால் பெருசாக அதை நினைக்கவே வேண்டாம் பாப்போம் இதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகுங்கிற சிந்தனைகள் மனசில் தோணுச்சுன்னா நிச்சயம் வெற்றியாகக்கூடிய சூழ்நிலைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் யதார்த்தமாக பேசுவேல் அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னா அரசியாக நிறையா விஷயங்கள் தொழில் ரீதியாக பிளான் பண்ணுவீங்க உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு நல்லதாக இருக்கும் யாராவது வீட்டில் இருக்கிறவா ஏதாவது சட்டுன்னு பேசிட்டால் அது உங்களுக்கு ரொம்ப மனசளவுக்குல கொஞ்சம் மனசங்கடங்கள் கொடுக்கும் சில நேரம் தோணும் என்னடா அது நம்ம வெளியில் தொழில் வேலை இப்படியே போயின்னு நம்ம வந்து ஃபேமிலிக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியலையே அப்புறம் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் முன்னாடி பா இத்தனை நேரம் வீட்டிலையே ஸ்பெண்ட் பண்ணோம் இல்லையா இந்த பேரிடர் காலத்தில் இப்போ பரவாயில்ல ஏதோ நம்ம வந்து தொழில் இருக்கேன்னு போடுவேன் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்பது நிலம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வ சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு சிம்மராசி என்பவர்களே கன்னிராசி நேரில் உற்சாகமான நாள் நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தில் அப்பப்போ அக்கறை என்பது தேவை வயசானவாலை கூடமாட இருந்து கவனிச்சுக்கணும் சில நேரம் தீராத நோய் இருந்துகிட்டு மருத்துவ சிகிச்சைகள் எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் எண்ணற்ற சிந்தனைகள் அப்பப்போ பயத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இன்றைக்கி பிரயாணத்தை தவிர்த்துக்கணும் புதிய முடிவுகள் எது எடுக்க வேண்டாம் உத்தர அத்த நட்சத்திரத்தில் இருக்கவா சரி விட்டு ஒரு காரியத்தை சாதித்து பாருங்கள் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்குது தெய்வி வழிபாடு துணை நிற்கும் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ரீராம ஜெயம் ரொம்ப விசேஷம் அற்புதமான என் ஐந்து நிலம் வழிபாட்டுக்கு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ராம வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி என்பர்களே நல்ல செயல் நல்ல சொல் என்றைக்குமே கை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல நல்லதே பார்க்க நல்லதே சிந்திக்க நல்லதே செயல்படுத்துறது இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் அப்படி தான் நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்த பாதிப்பா இதெல்லாம் பார்க்குறதுக்கு இப்போ ஒன்றுமே கிடையாது ஜெயித்துருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் திருமணம் எதிர்பார்த்த வாழ்க்கைக்கு அனுகூலமும் அதே சமயத்தில் நண்பர்கள் மூலமாக உதவி எதிர்பார்த்த வாழ்க்கைக்கு வெற்றியும் ஹவுசிங் லோன் பர்சனல் லோன் பிஸ்னஸ் லோன் எதிர்பார்த்த வாழ்க்கைக்கு நிச்சயம் காரியம் நடக்கிறது லாஜிஸ்டிக் சம்பந்தமாக ஐடி சம்மந்தமான ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரும் துளாராசி நண்பர்கள் எண்ணிய காரியங்கள் முடியும் வருத்தப்பட வேண்டாம் சிலர் தட்டி போனாலும் நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவீங்க கொஞ்ச நாள் ஆகும் ஆனால் நல்ல பலன்கள் உண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பயணியாண்டவர் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் விச்சயராசி என்பவர்கள் நிறைவான நாள் நிறையா விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலியமாக நடக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக அதை நினைக்க வேண்டாம் கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும் சில யதார்த்தமான பிரச்சனைகள் தான் எமோஷன் நீ என்ன கவனிக்கல நான் என்ன கவனிக்க இப்படி இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தான் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் வருமானத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் நேரத்தை கரெக்டாக பயன்படுத்திட்டோம்னா அது நம்ம கடமையை செய்கிறதுக்குன்னு நினைச்சோமோ அது பின்னாடி நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும் புஸ்தகம் எதுவாக எடிட்டிங்கில் இருந்துருக்கோ பத்திரிகை துறையில் வாழ்க்கை அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சில விடாமுயற்சி உங்களுக்கு ஒரு பெரிய லாபத்தை தரக்கூடியதாக சொந்த பந்தங்கள் அவர்கிட்ட ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கொடுப்போம் அவங்க பேர் நல்ல புகழும் பரவத்துக்கு உண்டானதாக இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஏழு நிறம் பல வர்ண நேரம் வழிபாட்டுக்கு உண்டானது இவன் நவகிர வழிபாடு அமோக பலன்களை திரும்ப அற்புதமான வழிபாடு தனுராசு என்பர்கள் நிம்மதியான நாள் ஒரு சில காரியங்கள்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அந்த காரியங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் நீங்கள் நிறையா யோசிப்பீங்க என்னடா அது நம்ம நிறையா பேருக்கு கல்யாண விஷயங்கள்லாம் சொல்கிறோம் அவாளுக்கெல்லாம் ஆகிட்டது நமக்குன்னு போகும்போது தடங்களாகுறது நிறையா பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் குழந்தை வரமாக வேணுருப்பா நம்ம நிச்சயமாக கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஆண் குழந்தை அப்புறம் பெண் குழந்தை நம்ம சொன்ன வாக்குப்படுது நம்மளுக்காக இப்படி தடங்களாகுறது அப்படிங்கிற பல யோசனைகள் தனுர் ராசி அன்பர்களுக்கு அப்பப்போ மன வருத்தங்கள் இருக்கும் கவலைப்படாதீங்க ஜெயிப்பீங்க நல்ல முன்னேற்றம் காலம் வென்று உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் சிறு பிரயாணம் தூரப்பிரயாணம் வெளியூர் பிரயாணம் இடம் விட்டு இடம் மைக்ரேட் ஆகணும்னு நினச்ச வாழ்க்கைக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் கொரியர் சம்மந்தமான பிஸ்னஸ் டெலிகாம் சம்மந்தமான பிஸ்னஸ் ஐடி சம்மந்தமான பிஸ்னஸ் இருக்கிறவங்களுக்கு விவசாயம் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதா இன்றைய உண்டான அதிருஷ்டமான என் எட்டு நிறம் கருநிலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ எதுவும் அற்புதமான வழிபாடு மகாராஸ் என்பர்களே ஒரு சில காரியங்களில் பார்த்துட்டிங்கன்னா ஓய்வு நம்ம சரி அப்புறம் பார்த்துப்போமா அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்கள்லாம் அப்படி தட்டி போயிடும் ஆனால் நாள் முடியறதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை அப்படியே கம்ப்ளீட் பண்ணிடுவேன் சில நேரங்களில் நம்ம நினைக்கிறது நம்ம மற்றவன் நினைக்கிறது ஒன்றா இருக்கும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நிறையா வரும் சரி இதுவும் கடந்து போவோம்ங்கிற சிந்தனைகள் மனசில் தோணும் இடம்பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது தாயார் பற்றி தந்தையார் பற்றி தாத்தா பாட்டி நீங்கள் வளர்ந்தது படித்தது இனிமேல் படிக்கணும் அப்படிங்கிற சிந்தனைகள்லாம் நிறையா தோணும் அரசாங்கத்தில் இருந்துகிட்டு இருக்கிற அரசியலில் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கும் நாலு பேருக்கு உதவி செய்வேன் அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா நிறைய விஷயங்களில் உங்களால் முடிஞ்ச தெய்வீக வழிபாடு பண்ணி அந்த காரியத்தில் வெற்றி கொண்டிருக்கேன் இனிமேலும் அது வெற்றி கொள்வேன் அதிர்ஷந்தரக்கூடிய அற்புதமான என் நான்கு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராச என்பர்களே விருத்தி நல்ல லாபங்கள் உண்டு விடாத உழைப்பு ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கும்னு சொல்லுவாள் சில நேரங்களில் மனசங்கடங்கள் போகும் சின்ன சின்ன விஷயங்களில் இது நடக்குமா நடக்காதா நடக்குமா நடக்காதாங்கிற பல யோசனைகள் இருக்கும் பார்த்தீங்க அதெல்லாம் மாறிடும் ஒரு முயற்சி பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நல்ல நண்பர்கள் மூலமாக நிறையா காரியங்கள் நடக்கும் சில கோயில்களுக்கெல்லாம் போகலான்னு ஆசை வரும் ஆனால் அதுக்குண்டான நேரத்தை ஒதுக்க முடியாது ஆனால் எதார்த்தமாக பிளான் பண்ணாமல் இருப்பேன் அந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்துடுவேன் எல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் நிறையா விஷயங்களில் பொருள் வாங்கிறது குழந்தைக்காக சேமிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் சில அப்பப்போ டென்ஷன் படுத்துவா அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தை சரியாயிடுவேன் உங்களுக்கு பாசமும் இருக்கும் கோபமும் இருக்கும் ரெண்டும் இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி மீனராசினியர்களை நிறையா சிந்தனை பண்ணுவேன் இப்படி என்னதான் சிந்தனை பண்ணுவேனோ தெரியாது நிறையா பேர் காஃபி குடிக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே யோசிச்சுருப்பா பார்த்துருக்கல அதே சமயத்தில் எதையாவது சிந்தனை பண்ணி இப்படி வானதை பார்த்துட்டே இருப்பாள் ஏதோ ஒற்றை நிலையில் ஒற்றை சிந்தனையில் அவள் மைண்டு போயிடும் ஆனால் அதை கான்சன்ட்ரேட் பண்ணால் அதான் மெடிடேஷன் அந்த மாதிரி நிறைய சிந்தனைகள் இன்றைய தினத்தில் இருந்துகிட்டே இருக்கும் சினிமா சம்மந்தமான துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவா அதே மாதிரி யூடியூபராக இருந்துட்டுருக்கா சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருந்துகிட்டு இருக்கிற நிறைய திடீர் பிரபல்யமாகறதுக்கு நான் சொல்லுவேன் அரசியலில் இருக்கிற முன்னேற்றம் கூடி வரும் புதிய பொறுப்புகள்லாம் எதிர்பார்த்த பதவிகள்லாம் கிடைக்கும் ரொம்ப சந்தோஷப்படுது நிறைய பேருக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகள் பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனைகள்லாம் மன சொல்கிறேன் திடீர்னு ஒரு கோயிலுக்கு போடாமல் தோணும் அதுக்கப்புறம் அது முயற்சி பண்ணி தக்குன்னு போயிட்டு வந்துருவேன் அது ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காலி வழிபாடு வெற்றி வழிபாடு பனிரெண்டு ராசிக்குண்டான பிரத்யேக பார்த்தா பார்த்தாடுது ஆன்மீக தகவல் இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராயத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி இன்றைக்கி ஒன்றாம் தேதி அப்படிங்கிறது கார்த்திகை மாதத்துக்கு விருச்சிக மாதம் அப்படின்னு பேர் விருச்சிக மாதம் ரொம்ப விசேஷகரமான மாதங்க ஒன்று ஐயப்ப சுவாமிக்கு இன்றைக்கி அஷ்டமி நவமி தசமி பஞ்சமி எந்த திதி இருந்தாலும் இன்றைய தினத்தில் ஐயப்ப சுவாமிக்கு மாலை போடுவாள் இன்னையிலேருந்து ஆரம்பித்து ஜோதி வரைக்கும் தை மாதம் இருக்கக்கூடிய ஜோதி மறைக்கும் மாலை போட்டு ஐயப்ப சுவாமிக்கு விரதம் இருப்பாள் கன்னி சுவாமி அப்படின்னு சொல்லுவாள் முதல் தடவை மாலை போட்டுருப்பாள் அதாவது துளசி மாலை துணை மாலை சந்தன மாலையாக ஒன்று கழுத்தில் போட்டிருப்பாங்க அன்றைக்கி இந்த முப்பது நாட்கள் அல்லது இந்த தொண்ணூறு நாட்களுக்குள்ளே ஐயப்ப சுவாமிகள்லாம் கூப்பிட்டு வீட்டில் பஜனை பண்ணி அதே மாதிரி அன்னதானம் போடுவாங்க அது ரொம்ப முக்கியம் அந்த கன்னி சுவாமியை பத்திரமாக சபரிமலைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போய் சரங்குத்தியில் போய் ஃபஸ்ட்டு பம்பையில் போய் சுவாமியெல்லாம் வணங்கிட்டு அதுக்கப்புறம் சரங்குத்திக்கு போயிட்டு அங்கே போய் அந்த இதை குத்திட்டு அதுக்கப்புறம் நேராக போய் மேலே ஐயப்ப சுவாமியை வணங்கி அபிஷேகம் பண்ணி நெய் அபிஷேகம் பண்ணிவிட்டு வருவாங்க இந்த நெய் அபிஷேகம் அவ்வளோ மகத்துவம் ஐயப்ப சுவாமிக்கு மாலை போடுறவங்க பார்த்திங்கன்னா கருப்பு வஸ்திரம் கருப்பு துண்டை உடுத்திருப்பாங்க காலை வேலை மாலை இரண்டு வேலையும் குளிப்பாங்க அதே போன்று பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஐயப்ப சாமிக்கு அந்த இருமுடிங்கிறது ரொம்ப முக்கியம் அது இரண்டு முடிகள் இருக்கும் அது திருமுடியாகவும் சொல்லப்படுகிறது அங்கே ஐயப்ப சாமிக்கு அபிஷேகம் நெய் வந்து இருக்குதுலேயே சூடு ஜாஸ்தி மற்ற விக்கிரகங்கள்லாம் விட்டால் அப்படியே பஸ்ட் ஆகிரும் ஆனால் ஐயப்பனுடைய சக்தி பாருங்கள் அங்கே அந்த அளவுக்கு இருந்துருக்கு ஐயப்ப சுவாமிக்கிட்டே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி என்னென்னா பதினெட்டு சித்தர்களும் வாழக்கூடிய அந்த படி தான் ரொம்ப பிரதானம் அங்கே இருக்கக்கூடிய அந்த துதஸ்தம்பம் ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி கோயிலை சுற்றி வரும்பொழுது நிறையா அங்கப்பிரதட்சணம் பண்ணுறவளை பார்த்துருப்போம் நிறைய வேண்ட வாழை பார்த்துருப்போம் யாரெல்லாம் வேண்டி அந்த இடத்துக்கு போயிட்டு வராலோ அது பெரிய அதிசயம் நம்ம நினச்சாலாம் போக முடியாது வரம் இருந்தால் தான் போக முடியும் மூன்று முறை போகிறவங்க மணிகண்ட சுவாமியாக மணி அங்கே கட்டுற வழக்கங்கள் இருக்கும் அதே மாதிரி பதினெட்டு தடவை போகிறாங்க வாழைக்கண்டை கொண்டு போய் அங்கே நட்டுவா நம்ம பார்க்க முடியும் குரு சுவாமியாக மாறுவாள் குரு சுவாமியுடைய துணையோட இங்கே பகவானுடைய அனுகிரகம் இருக்குது அதுமாதிரி குருவுடைய அனுகிரகம் அதான் குருசாமின்னு சொல்லுவாள் குருசாமியோடைய துணையோட இரண்டு வேலையும் நம்ம ஐயப்ப சுவாமியை வேண்டு ஸ்ரத்தையாக இருந்து மடி ஆச்சாரத்தோடு இருந்து எவரொருவர் ஐயப்ப சுவாமிக்கு மாலையிட்டு சுவாமியை போய் வணங்குறாரோ கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தையாக இருந்து இந்த ஐயப்ப மலைக்கு மாலையிட்டு திருப்பி போயிட்டு வரதுக்குள்ளே ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி பார்த்துட்டேன்னா ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்பேற்பட்ட அந்த அனுபவம் இந்த ஒரு வருடத்துக்கு மட்டுமல்லாது எப்போவுமே நிலைத்திருக்கும்னு சொல்லுவாங்க நான் சபரிமலைக்கு போக முடியலன்னு சொல்கிறவா யாரெல்லாம் சபரிமலைக்கு போகிறாளோ வாழ்க்கெல்லாம் நெய் அந்த நெய் காணிக்கேன்னு சொல்லுவாள் இங்கே இருந்து அந்த ஊற்றி அவள் இருமுடியில் தாங்கி கொண்டு போகிறத பார்ப்போம் அப்படி நெய் நிரப்பி சாமிக்கு வேண்டிக்கலாம் காரிய தடங்கள்லாம் இருந்துன்றதுக்கு பற்றியில் அவளுக்கெல்லாம் இந்த சபரிமலை வழிபாடு ரொம்ப விசேஷம் இந்த காசை கொண்டு போய் உண்டியில் போட்டுவோங்க கல்யாணம் ஆகணும்னு நினச்சின்னு இருக்கோம் மஞ்ச மாதாட்டை போய் கொஞ்சம் மஞ்சளை கொட்டி அந்த மஞ்சளை எடுத்துகிட்டு வந்து டெய்லி நெத்தியில் வச்சா போதும் அவ்வளவு விசேஷம்னு சொல்லுவாள் இப்போ ஏற்பட்ட அற்புதமான இந்த சபரிமலை யாத்திரைக்கு உண்டான முதல் நாள் இன்றைய நாள் யாரெல்லாம் மாலை போடுறாளோ அவள் ஐயப்ப ஐயப்பஸ்வரூபமாக இருக்கும் பேசும்போது சுவாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்லி பேச்சு ஆரம்பமும் முடிப்போம் அந்த மாதிரி முடிப்பாங்க ஆக சாக்ஷாத் ஐயப்ப ஸ்வரூபமாக நம்ம பார்க்குறோம் இது நம்ம நாட்டுக்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் ஒன்றிணைந்த ஒரு பிரார்த்தனைக்கு அவ்வளோ வலிமை உண்டு அவ்வளோ பலங்கள் உண்டு அப்பேற்பட்ட அந்த காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த ஐயப்ப சுவாமிக்கு கார்த்தி ஒன்றன்னைக்கு நம்ம மாலை போட்டு வழிபடுறது ரொம்ப விசேஷம் ஒருவேளை எங்களுக்கு அந்த இல்லை அப்படின்னா ஐயப்ப சுவாமி படம் வச்சுருந்தேன் அப்படின்னா வீட்டில் வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு அப்பம் அவில் பொரியெல்லாம் நைவேதியம் பண்ணி அதை விநியோகம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் நான் இந்த மாதம் எங்கள் இடத்துல நான் எப்பவுமே ஐயப்ப சுவாமி வழிபாடு நான் பண்ணுவேன் உண்மையாகவே மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்குது மாற்றத்துக்காக இது நான் சொல்ல பக்திக்காக நான் சொல்கிறேன் ஆக நீங்களும் கடைப்பிறீங்க நிச்சயமாக ஒரு பெரிய சக்ஸஸ் வரும்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன் விஎஸ்எம் ப்ரோக்ராம் உங்களுக்கு தெரியும் ரொம்ப பிரம்மாண்டமாக பண ஈர்ப்பு விதி இதில் பங்கேற்றவங்க ஏராளம் இன்னும் வந்து நீங்கள் சேரணும் அப்படின்னு நினச்சிருந்தால் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் திருச்செந்தூர் யாத்திரை அதே சமயத்தில் பௌர்ணமி அன்று குபேர ஜபமும் சண்டி பாராயணமும் இது அத்தனையிலையும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் மீண்டும் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெற ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ல மகேஷ் நன்றி நமஸ்காரங்கள்